இரவில் நல்ல தூக்கம் வர என்ன செய்ய வேண்டும்? ஸ்மார்ட் போன் கட்டுப்பாடு. தூக்கமின்மைக்கு முக்கியமான காரணம் சஞ்சலமான மனதுதான். தூக்கம் வராத போது ஸ்மார்ட் போனில் உள்ள நோட்டிபிகேஷன்களை பார்ப்பது நிலைமையை மேலும் மோசமாக்கும். ஒளியை கண்டதும் உங்கள் மூளை காலை நேரத்து ஹார்மோன்களை தூண்டிவிடுகிறது. எனவே என்னதான் நீங்கள் மருந்து எடுத்துக்கொண்டாலும் பலன் இருக்காது. போனை சைலண்ட் மோடில் வைத்திருப்பது பலருக்கு பலன் தந்துள்ளது. ஏனெனில் உங்கள் உள் மனது போனில் உங்களை தொடர்பு கொள்ளலாம் என்பதை நினைவில் வைத்துள்ளது. பலர் போனை ஏரோப்ளைன் மோடில் வைத்திருப்பதால் நல்ல பலன் பெற்றுள்ளனர். போனை எடுத்து நோட்டிபிகேஷன்களை பார்க்க வேண்டும் எனும் தூண்டுதலை கட்டுப்படுத்துங்கள். ஒரு நோட்டிபிகேஷனை பார்க்க போனை எடுத்தால் தொடர்ந்து அரை மணி நேரம் வரை மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணுவதாக ஆய்வுகள் கூறுகிறது. முடிந்தவரை உங்கள் படுக்கை அறைக்கு ஸ்மார்ட் போன், லேப்டாப், எலக்ட்ரானிக் கேஜெட்களை எடுத்து செல்ல வேண்டாம். தூங்குவதற்கு அரை மணி நேரம் முன்பு அனைத்தையும் அனைத்து ஓரமாக வைத்துவிட்டு படுக்கை அறைக்கு தூங்க செல்லுங்கள். இது உங்களுக்கு நல்ல பலனை தரும். தொடர்ந்து இந்த ஐடியாவை முயற்சி செய்து பார்க்கும்போது நீங்களே உங்கள் தூக்கத்தை நல்ல முறையில் அடைவீர்கள். இனிமேல் படுக்கை அறைக்கு செல்லும் பொழுது உங்கள் போனை எடுத்து செல்ல வேண்டாம். இதுவே உங்கள் நல்ல தூக்கத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.